எத்தனை லாக்டவுன் வந்து ஊரடங்கு வந்தாலும் உங்களுடைய பிஸ்னஸ் பாதிக்கப்படாது, உங்களுடைய வருமானம் பாதிக்கப்படாது, உங்களுடைய பிஸ்னஸை ஒருவரும் முடக்கி விட முடியாது. ஏன்? ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். யோசேப்பை ஆசீர்வதித்த காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றின தேவன் அவர், உங்களுக்கு செய்வார். நான் வியாபாரி மீட்டிங்க்கு இது மூணாவது வருஷம். நான் ஃபஸ்ட்டு வருஷம் வரும்போது ஒன்றும் இல்லாமல், எனக்கு பிஸ்னஸ்னே ஒன்றும் இல்லாமல் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போது ஆண்டவர் வந்து எனக்கு வந்து 4 மெடிக்கல் ஷாப் தந்திருக்காரு சென்னையில். ஸோ வருஷம் வருஷம் நான் வர்றதுனால ஆண்டவர் வந்து என்னை இங்கே ஆசீர்வதிச்சுட்டே தான் இருக்கிறாரு. இந்த வியாபார மீட்டிங்க்கு வந்து நான் ஒரு எங்கள் அம்மா கம்பல் பண்ணி தான் நான் வர வச்சாங்க. வர வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம், என்ன ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாலு குடும்பம் வந்து எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற கிருபை செஞ்சுருக்காங்க. வருஷத்தில் ஒரு நாள் ப்ரேயர் நடக்குவாங்க. நம்ம வந்து இதுக்கு மேலே வரதுக்கு மேலே வேறு வேலை செஞ்சுருந்தேன். பட் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் பிஸ்னஸ் ப்ரேயர் மீட்டிங் அப்புறம் ஈசப்பா எனக்கு தரிசனம் கொடுத்து அது மூலிமா ஏஞ்சல் மடல் எக்ஸ்ப் பண்ணுற கடையை வச்சு அது மூலமாக கடையில் ஈசப்பா நம்மளுக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு வியாபாரிகளை ஆசீர்வதித்து இந்த உலகம் சொல்ல வேண்டும், இவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ளவர் என்பதாக. ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. கடந்த 15 ஆண்டுகளாய் சிறு தொழிலாக இருந்த எங்களை கத்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி இன்றைக்கு கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே இந்த கூட்டங்களுக்கு தேவன் கூட்டி வர கிருபை செய்தார். வரும்பொழுது என்ன நிலையில வந்தீங்க? சொந்த வீடு காரு எல்லாத்தையுமே வித்து, அதாவது இழந்த எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஒரு பைசால வரும்போது கூட என்னுடைய பாஸ்டர் தான் டிக்கெட்டை போட்டு எனக்கும் என் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளோ கஷ்டத்தில் இங்கே வந்தப்போ இழந்ததை அனைத்தையும் திரும்ப கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. 23rd லாக்டவுன் போட்டாங்க. சரி, தொடர்ந்து இந்த கொரோனா பீரியடில் எனக்கு கடவுள் எனக்கு தொடர்ந்து வேலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சிவில் இந்த வேலையே இல்லாத டைமில் எனக்கு ஃபுல்லாக வேலையை கொடுத்தாரு. கிட்டத்தட்ட இழந்த 60 லட்சத்தை மீட்டு 1 இயர்லேயே கொடு வாங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. இன்றைக்கு நீங்க அற்பமா எண்ணப்படலாம், இன்றைக்கு நீங்க சாதாரண நிலைமையில் இருக்கலாம். தேவன் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க போகிறார், உங்களை பெரிய தொழில் அதிபராய் மாற்ற போகிறார், உங்களை ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட்டாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. நான் பார்த்தீங்கன்னா டூரிசம் ஏஜென்சி வச்சுருக்கேன். 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா டூர் ஃபீல்டு எதுவுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. இங்கே வரும்போது வந்துட்டு எப்படி நம்ம மூவ் பண்ணுவோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு இதோடு தான் வந்தேன். இங்கே ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு சாட்சியோட கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வருவேன். பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கலக்கத்தில் தான் இருந்தோம். வந்ததுக்கப்புறம் ஒரு ஐடியா கிடச்சிருக்கு, தெளிவு கிடச்சிருக்கு. பிஸ்னஸ் பண்ணும்போது கள்ளத்தராசு இல்லாமல் கரெக்டான இதை பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கற்றுக்கணும் தான் பிரோஜனமாக இருந்துச்சு. இன்றைக்கி ஐயா கொடுத்த மெசேஜ்லாம் பார்த்த யோசேப் மாதிரி உங்களையும் பலிக்கு பெருக பண்ணுவேன், ஆசீர்வாதிப்பேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது இன்றைக்கி வந்தது.
சோர்வாக வந்தாலும் நல்லா எனர்ஜியாக போகிறேன். இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு வரும்போது பஸ்ஸு கூட காசு இல்லாமல் தான் வந்தேன். ஆனால் இப்போ வந்து ஆண்டவர் சொந்தமாக காரில் வர்றதுக்கு கிருபை கொடுத்தாரு. சொந்தமாக வீடு சென்னையில் கட்டியிருக்கேன். கிட்டத்தட்ட கடன் எல்லா கடனையும் ஒரு 15-17 லட்சம் ரூபா கடன் இருந்து எல்லா கடனையும் அடைச்சி இப்போது ஒன்றுத்துக்கு ரெண்டு கடை வச்சு நல்ல பிஸ்னஸ் ஆண்டவர் ஆசீர்வாதமாக கொடுத்துருக்காரு. இங்கே வந்து ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு அற்புதமாக தான் நடக்குமே தவிர ஒரு நாளும் சோர்ந்து போனதில்லை.